சார், என் பெயர் ஜவஹர். நான் நாசருடைய நாலாவது தம்பி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாசர் வந்து ஒரு 26 ஆண்டு காலமாக எங்கள் அம்மா, அப்பா, என் தம்பி, இந்த மூணு பேர் வந்து எந்த விதத்திலும் கவனிக்கவே இல்லை. இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு கூட வெளியூர்களுக்கு தெரியாது, யாருமே தெரியாது. நாங்கள் வந்து ஒரு செங்கல்பட்டில் தான் வசிச்சுன்னு வந்திருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இவர் நாங்கள் வந்து நாசர் கூட வந்து ஒரு பிகினிங்கில் வந்து ஒரு வருஷம் தான் நாசர் கூட இருந்தோம். இருக்கப்போ வந்து கமிலா மேடம் கல்யாணம் பண்ணி எங்கள் குடும்ப மருமகளாக வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. வந்த பிறகு அவங்க சில பிரச்சனை பண்ணி நாங்கள் இருக்க சமத்தில் கிரோசன் எடுத்துகிட்டு போய் மேலே ஊற்றின்னு அவங்களே சூசைட் பண்ணி அட்டம் பண்ணாங்க. அப்போ வந்து தூக்கு போட்டு நிறைய தடவை அட்டம் பண்ணாங்க. இது நாசருக்கு தெரியும், அதனால் இது பொய் பேச விரும்பலை. இதெல்லாம் தெரிஞ்சு எங்கள் நான், எங்கள் தாயார் எல்லோரும் என்ன பண்ணணும், இங்கே இருந்தால் இருக்க முடியாது சொல்லிவிட்டு நாங்கள் செங்கல்பட்டு வந்துட்டோம். செங்கல்பட்டு வந்துட்ட பிறகு நாங்களும் நாசருக்கும் எந்த தொடர்பு இல்லாத இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும். நாங்கள் வந்த பிறகு நாசர் வந்து கமிலா மேடமோட ஃபேமிலி அத்தனை பேரையும் எடுத்துகிட்டு வந்து நாசர் வீட்டில் தங்க வச்சுக்கிட்டு எங்களை அப்படியே மறந்துட்டாங்க. மறந்துட்டு ஒரு எந்த தொடர்பும் இல்லாதவே இருந்துச்சு. பிகினிங்கில் வந்து ஒரு நாசர் வந்து ஒரு 3000 ரூபா கொடுத்துருந்தாரு செலவுக்காக, மாதத்துக்கு 3000 ரூபா. அதுக்கப்புறம் வந்து அது வந்து நான் தான் நிற்பாட்டினேன். அதுக்கு காரணங்கள் வந்து சொல்கிறதுக்கு இங்கே நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நிறுத்திட்டு பிறகு அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு மெருகு கடை வச்சுருந்தார். மெருகு கடைன்னா அந்த கோல்டெல்லாம் பாலிஷ் பண்ணுவாங்களே, அந்த கடை வச்சுருந்து ஒரு சின்ன கடை வச்சுருந்தார் செங்கல்பட்டில். எங்கள் அப்பா வந்து அந்த கடை வந்து வற்புறுத்தி இந்த கடையை நீ எடுத்து தான் ஆகணும், நான் நடிகனாக ஆகிட்டேன், ஆகையா நீ அவர் தொந்தரவு பண்ணி அந்த கடையை வந்து எடுத்தார். எடுத்துகிட்டு பிறகு அந்த நீங்கள் உன்னோடய செலவுக்கு வந்து மாதம் நான் 7000 ரூபா கொடுக்குறேன், 7000 ரூபா கொடுக்க சொல்லி எடுத்துகிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு உதவியும் பண்ணலை அவர். அப்போலேருந்து ஒரு மாதம் தான் கொடுத்தாரு 7000 ரூபா. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் எந்த உதவியும் பண்ணலை. சரி, நாங்களும் அவர் மனசு இல்லை அவர் கொடுக்குறதுக்கு, நாங்களும் ஒதுங்கியே இருந்தோம். இந்த பிரச்சனை வந்து வெளி உலகத்துக்கு நான் வந்து எடுத்துன்னு வரலை. ஏன் எடுத்துன்னு வரலாம், நான் மறந்துட்டோம். சரி, அவனுக்கு மனசு இல்லை, அவனாண்டு போயிட்டு ஏன் தொந்தரவு போகணும். நாங்களும் அது பற்றி நான் நாசருன்றது நாங்கள் மறந்துட்டோம். மறந்து நான் செங்கல்பட்டு ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். வாழ்ந்துட்டு வந்த பிறகு எங்கள் நடுவில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து என்னோடய பர்சனல் பிரச்சனைலாம் இருந்துச்சு. நான் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக, எனக்கு இங்கே நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. வந்து எனக்கு இங்கே சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இல்லை. நேரம் இருந்தால் பத்திரிக்காரங்க நேராக வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க, அதுக்கு அது தனியாக என்னோடய பர்சனல் விஷயம் சொல்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாசர் வராது இருக்க சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து வழுக்கி வந்து கை தவறி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுக்க சமயத்தில் இந்த ரெண்டு கையும் டோட்டலாக ஃப்ராக்சர் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மாவுக்கு டோட்டலாக ஃப்ராக்சர் ரெண்டு இந்த கையும் எதுவுமே. எங்கள் அம்மாவுக்கு வயசானவங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு 78 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 78 வயசில் வந்து எங்கள் அம்மா வழக்கு விழுந்தோன்னு இந்த ரெண்டு கை அவங்களால இப்போ கூட அந்த கை வேலை செய்ய முடியாது. அந்த நேரம் வந்து நாசர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்தார்னா ஒரு பல வருஷம் கழிச்சு. சார் கேக் சொல்லலாம் இல்லை, பல வருஷம் கழித்து இந்த இது கேள்விப்பட்டு எங்கள் அம்மா பார்க்க வந்தார். நான் வந்து சில கேள்விகள் கேட்டேன், என்ன நீ வந்து இத்தனை வருஷம் வராததுக்கு இப்போ நீ வந்து என்ன பண்ண போகிற. நான் சில கேள்விகள் நான் கேட்டேன், நேற்று நான் பொறுக்க முடியாத கேட்டேன். என்னோடய தாய் அது, அவனுக்கும் தாய் அது. சரி, நான் கேட்ட பிறகு அவன் வந்தான், கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் அவனும் ஒரு அரை நாள் உட்காந்தான். அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து பல வருஷம் கழித்து ஒரு அரை நாள் உட்காந்தான். நான் சொன்னேன், இப்படிலாம் கஷ்டப்பட்டோம் நாங்கள், ஏன் எங்களை இது மாதிரி கண்டுக்கொள்ளவே இல்லை அப்படின்னா. நான் அவர்னா இப்போ சொன்னார், நான் பிஸி ஆகிட்டேன், எனக்கு டைமே இல்லை அப்படி இப்படி சொல்லி நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தோன்னா, நீ வந்து
செங்கல்பட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் சொந்தக்காரங்களாம் தெரியும், நீ வந்து எங்களுக்கு கைவிடப்பட்ட ஆள்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே செங்கல்பட்டில் நீங்கள் வந்து விசாரிச்சாலே தெரியும், நீ கைவிடப்பட்டால் நீ வந்து செங்கல்பட்டுக்கு சும்மானாச்சும் வந்து நிற்போம் எங்கள் வீட்டுக்கு, வாரத்துக்கு உதவை பத்து நாள் உதவி வந்துட்டு நீ வந்துன்னு போகிற மாதிரி காமி, நீ எங்கள் சொந்தக்காரங்களாம் தெரியும், நீ வர போகிறன்னு சொல்லி நான் ஒரே கண்டிஷன் தான் போட்டேன். எனக்கு காசு பணம்லாம் வேண்டாம், என்னத்துக்குன்னா நீ எங்களை வந்து ஏழையாக தான் இருக்கணும்னு விரும்புகிறேன், நாங்கள் ஏழையாகவே விரும்புகிறோம், நீ வந்துன்னு போ. அதான் நீ நான் வந்து ஒரே கண்டிஷன் போட்டேன், நீ வந்து ரெகுலராக வரணும், அப்புறம் நான் சிலதெல்லாம் சொன்னேன் சார், சிலதெல்லாம் நான் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு இனிமேல் இன்னிலிருந்து நீ கொஞ்சம் நல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கலாம் சொல்லி இன்னும் என்னென்ன சொன்னேன்னா, நம்மளுக்கு ரம்ஜான் பக்ரீத் வருது, ரம்ஜானுக்கு வந்து நீ இங்கே வந்து தங்கிட்டு காலங்காலத்தில் வந்து தொழுக பண்ணிவிட்டு எங்கள் கூட சாப்பிட்டுட்டு நீ மதியம் கிளம்பி போயிடு. ரெண்டாவது வந்து நான் சொன்னேன்னா, நீ வந்து தொழுகைக்கு வந்து எங்கள் கூட எல்லாருக்கும் கூட இருக்கிற மாதிரி இருந்தது, எல்லாருக்கும் ஒரு சரி பழைய பகை போயிடும் நான் நினச்சேன். இப்படிலாம் சொல்லி நான் நாசரை சொல்லி நான் அமுச்சு, அப்புறம் நாசர் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்தோம். அப்போது வந்து பல வருஷம் கழித்து மூணு தடவை வருஷம் சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடுச்சு. நாங்கள் வந்து இமீடியட்டாக எங்கள் அப்பாவை எடுத்துகிட்டு வந்து எங்கள் தெருவில் இருக்க டாக்டர் பையன் போய் காமிச்சு, எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு ஹார்ட்டில் சம் ப்ராப்ளம் ரொம்ப வீக்காக இருக்குது, இவர் கூட்டணும்னு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க. எங்களால் உண்மையாக அவ்வளோ வசதிகள் நாங்கள் இல்லை, எங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் தெரியும், நாங்கள் வந்து என்ன பண்ணுறது தெரியாது. அந்த நேரத்துக்கு வந்து முதல் உதவியாக நாங்கள் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் செங்கல்பட்டுலேயே ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம். நாங்கள் சேர்த்துட்டு பிறகு நாசருக்கு தகவல் வந்துச்சு, அது மாதிரி நாசரம் வந்திருந்தார், வந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டு எங்கள் அப்பா கையில் வந்து செலவுக்காக சார் 25 வருஷம் கழித்து ஒரு நடிகர் 25,000 ரூபா கொடுத்துட்டு அவர் எங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டு செலவுக்கு வச்சுக்கணும்னு போயிட்டார். நான் வந்து என் குடும்பத்தை வந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு நிலவு தெரிஞ்சிருந்து எங்கள் அம்மா அப்பா நான் தான் கவனிச்சுட்டுருக்கேன். எனக்கு வந்து ஒய்ஃப் இல்லை, எனக்கு ஒய்ஃப் இல்லை, குழந்தை இருக்கான். நான் கண்டிப்பாக இது அதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் என்னை மீட் பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணுவீங்களா சார் நீங்களாம், ப்ளீஸ் சார். சரி சார். அதுக்கப்புறம் வந்தார், 25,000 ரூபா கொடுத்துட்டு போயிட்ட பிறகு நான் நாசரண்ட நான் எனக்கு தெரியாது. அப்புறம் நாசருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், நாசர் அந்த 25,000 ரூபா வந்து உன் பேங்க் அக்கௌண்ட் கொடு, நான் உன்னை பேங்க்கில் அக்கௌண்ட்டில் நான் போட்டுறேன்னு சொன்னேன். அதுக்கு வந்து நாசர் என்ன சொன்னான்னா, எனக்கு ஒரு மெசேஜ் திருப்பி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். என்ன மெசேஜ் அனுப்பிச்சார்னா, யூ ஆர் கீப்பிங் எ பேரண்ட்ஸ் ஆஸ் எ ஹாஸ்டேஜ் டு ஹைட் யுவர் மிஸ்டேக்ஸ்னு கொடுத்தாரு. தமிழில் என்னன்னா, என் அம்மா அப்பா வந்து நான் பிணை கதைகளாக வச்சுட்டுருக்கேன், உன்னோட தவறுகள் மறைக்கிறதுக்காக தமிழில், அது இதுதான் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் அது. அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து எனக்கு பொறுக்க முடியல, நான் வந்து என்னால் என்னத்துக்குன்னா, நான் ஃப்ரான்ஸில் வந்து நான் 10 வருஷம் இருந்தேன், நான் ஃப்ரான்ஸில் 10 வருஷம் வந்து நல்லா சம்பாரித்தேன், நல்ல வீடெலாம் கட்டினேன். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் இந்தியாவில் வந்துட்டு, நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு ஒரு பையன் இருக்கான், பையன் இதை இவனை பார்த்துக்கணும், இதுதான் என்னோடய வேலையாக இப்போ எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 வருஷமாக நான் மும்முரமாக பண்ணிட்டுருக்கேன், காலங்காலத்தில் எழுந்துப்பேன், 4 மணிக்கு எழுந்துப்பேன், எழுந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவேன், நான் என்ன பண்ணுறது தெரியாது. நான் என்ன பண்ண கடை விடிய விடிய ஆகிட்டு பிறகு நான் சமைப்பேன், எங்கள் பையனுக்கு எட்டுமே ஸ்கூலுக்கு விட்டுறது, இதுதான் என் வேலையாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த டைமில் வந்து கை ஒழிஞ்ச டைமில் நான் தான் குளிப்பாட்டின் இருந்தேன். நான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு ஆய்கூட கழிந்து எங்கள் அம்மா அடிப்பாங்க, என்ன வெளியப்படுவாங்க, என்ன அந்த நேரத்தில் இவனுக்கு எனக்கு யாரும் உதவி பண்ணுங்க, சும்மா வந்துட்டு சும்மா போனேன் எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டிலலாம் சமைப்பேன், சமைச்சேன்னு எங்கள் அம்மாவுக்கு குளிப்பாட்டணும், இவனுக்கு வந்து இன்றைக்கி ஒரு டாய்லெட் போக தெரியாது, டாய்லெட்டும்
குளிக்கிறதுக்கு தெரியாது உனக்கு, நான் எல்லாம் நாங்கள் தான் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். எனக்கு வந்து சி இதுனா வாழ்க்கையா, இதுனா இப்படி வாழ்க்கை. ஒரு வந்து நாசரை வந்து நான் பிணைக்கதைகளாக வச்சுருக்கேன்றாங்க. சரி நான் இது இது என்னென்ன தூங்க முடியல ஒரு 6 மாதம். நாசரை வந்து நான் எவ்வளவோ வற்புறுத்தினேன், நேர்லாவா எனக்கு வந்து ஏன் என் பையனை ஏன் வந்து என்னை பிணைக்கதைகளாக வச்சுருக்கேன், எங்கள் அம்மா நீ எனக்கு எக்ஸ்பிளைன் கொடு எனக்கு, இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன், நான் வந்து இது இது வந்து வெளியே எடுத்து வெளியே எடுத்துன்னு போக சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ஒரு 6 மாதமாக வரவே இல்லை, சுத்தமாக அவர் எந்த கம்யூனிகேஷன்லையும் கட் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் நாசுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், இது நீ எனக்கு வந்து சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலனா நான் நடிகர் சிவகுமார் சார் என்ன போய் பார்ப்பேன், பார்த்து இந்த பிரச்சனை அவரோட எழுப்புவேன் சொல்லிட்டு அதேமாதிரி அவர் வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டுக்கு போய் ஒரு அவரான கொஞ்சம் சொன்னேன் இது மாதிரி முதல்ல அவர் நம்பலை, அப்புறம் அவரே சரி போப்பா தம்பி நான் உங்கள் அண்ணனாண்ட வந்து பேசி அது தீக்கி வைக்க சொல்லி அவர் ஸ்டெப் எடுத்தார். கண்டிப்பாக சிவகுமார் சார் இந்த நான் வந்து இந்த நன்றியை மறக்க மாட்டேன். சிவகுமார் சார் வந்துட்டு பிறகு எங்கள் அண்ணன் உடனே வீட்டுக்கு வந்து சரி பேசலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு திருப்பியும் நாசர் வந்துன்னு போயின்னு இருந்தார். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு 25 வருஷம் கழித்து இந்த நாசர் வந்து எங்கள் வீட்டுக்கு கைவிசியம்தான் வருவார். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கான், அம்மா அப்பா இருக்காங்க, இதெல்லாம் வாங்கின்னு போனோமே அவனுக்கு அந்த அக்கறையே இல்லை. சரி இந்த போன ரப்சானுக்கு வந்து நாசர் வந்து ஒரு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தான், நான் எங்கள் அப்பா அம்மா இது இவனுக்கு, ஆனால் எட்டுன்னு வந்துட்டு அது எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தான். இது இந்தா வச்சுக்க, நான் நாசர் என்ன சொன்னேன், நாசர் இது நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டுன்னு போயிட்டு சென்னையில் கூப்பிட்டுன்னு போயிட்டு அவங்க இஷ்டப்படியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி உங்கள் வீட்டுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட எங்கன்னா தங்கி அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட ஆரம்பிச்சிருக்கலாமே, நீ இது மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு 800 ரூபா புடவையும் ஒரு வேஸ்டி சட்டை இருந்து கொடுத்துருக்கான், ஒரு 2-3 புடவை. அவன் வந்து ரொம்ப கீழ்தரமாக நடந்துக்கிறான். நான் சொன்னேன் நான் சார் அண்டே என்ன நான் சார் நீ ஒரு 800 ரூபான்ட்டு பெரிய காசே இல்லை, எனக்கே பெரிய காசு இல்லை, நான் இதுக்கெல்லாம் எனக்கே கசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. அவங்க என்ன அவங்க கமிலா மேடம் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம், அவங்க வந்து அவங்க போய் எடுத்து கொடுத்துட்டேன்னா நாசர் அது என்னென்னு பார்க்க மாட்டார், கொடுத்துருவார். எங்கள் ஃபேமிலியே கண்ட துண்டமாக்குனது வந்து கமிலா தான், நாசர் வந்து உண்மையாக அப்பாவி அவனுக்கு முழு விஷயமே தெரியாது. இன்றைக்கி நடக்கிற விஷயம் கூட என்ன கேட்டால் அவன் ஷூட்டிங் போகிறான், இவங்க தான் மேனேஜர் நாசருக்கு, நாசருக்கு வந்து மேனேஜர் வந்து கமிலா தான். அவங்க தான் வந்து சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க எதுனா சொல்லியிருக்கணும், அவங்க அப்படியே டோட்டலாக கட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க பேர பசங்களோட பார்க்கல லைஃப்பில் வந்து ஒரு நான் வந்து ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்தாங்க, நான் வந்து பல வருஷம் முன்னாடி, அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தேன். நான் அவ்வளோ தான் பார்த்தேன் அவங்க பசங்களை, எங்கள் அம்மாவும் அவ்வளோ தான். அவங்க வந்து சென்னையில் இருந்துக்கிட்டு அவங்க பசங்களை வந்து அவங்க பாட்டி தாத்தாவை காமிக்காத வளர்த்தாங்க, அது ஏன் எனக்கு புரியல. எனக்கு நான் அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இல்லை, அப்படிப்பட்ட கெட்டவங்க தான் போய் காமிச்சிருக்கலாம், இதுதான் பாட்டி இதுதான் சித்தப்பா இதுதான் மாமா அந்த முறையை காமிக்காத அந்த பசங்க அப்படியே அங்கே வளர்ந்துட்டாங்க. நான் குறை சொல்ல வரல, இவங்க வந்து இன்றைக்கி வந்து எங்கள் ஃபேமிலியை துண்டு 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 ஆக்கி விட்டுட்டு நானும் பொறுத்துக்கினே இருந்தேன். அப்புறம் நடிகர் சங்கம் போனேன், இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு நடிகர் சங்கத்துக்கு போனால் நடிகர் சங்கத்துக்கு வந்து எங்கள் அழகாக ஒரு டீ கொடுத்துட்டு அமுச்சு விட்டாங்க என்னை, ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். அப்புறம் வந்து ஒரு தடவை வந்து விஷால் சார் பார்க்குறதுக்காக நான் வந்து நடிகர் சங்கம் போய் அவரை பார்க்கணுன்னு கேட்டால் அவர் மேனேஜர் வந்து பேசிட்டு இல்லை விஷால் சார் வந்து உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பப்படல நீங்கள் கிளம்பி போகலான்ட்டாங்க. நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி விஷால் சாருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இதன் மூலமாக. என்ன சொல்ல வரேன்னா சார், நான் விஷால் சார் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், இது மாதிரி என்னோடய தம்பி வந்து மூளை வளர்ச்சியில் தம்பி, அவர் கட்டி பிடிச்சி அழுகுறாரு இது பண்ணுறாரு, நான் இந்த பிரச்சனையை தான் அவருக்கு கூட்டின்னு போனேன், இந்த பிரச்சனையை தான் அவரை தெளிவுபடுத்துக்காக நான் போனேன், அது வந்து பெரிய பிரச்சனையாக எடுத்து எங்களை அப்படியே அமுச்சு விட்டுட்டு இவர் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறாரு இது மாதிரி குழந்தைங்கள்லாம் கட்டி பிடிச்சிருக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விஷால் சாருக்கு மேலே மரியாதை வச்சுருக்கேன், இன்றைக்கி நான் வந்து மீடியாவில் வந்து அறிமுகப்படுத்திருக்கேன், இனிமேல் அவர் அன்பு இருந்தால் என்னை தொலைப்பு என்னை வந்து தொடர்பு கொண்டுட்டு நான் பேசுகிறேன், நான் வந்து எல்லாருக்கும் தயாராக இருக்கேன். அப்புறம் வந்து நடிகர் சங்கம் வந்து சும்மா விட்டுட்டாங்க, சிவகுமார் சார் தவிர மீதி பேரெல்லாம் நான் அப்படியே கை கழுவி என்னை விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லிவிட்டு எனக்கு புரியாத ஒரு நானே ஒரு மீடியாண்ட போய் பேசி அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு வந்து நான் இது மாதிரி மீடியா இதே மாதிரி நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன்.
அவங்க எடுத்துன்னு போயிட்டு அவங்க அப்படியே இன்றைக்கி வரைக்கும் அது அதோடைய அதை பற்றி என்னன்னே வெளியே வரல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னத்துனா பணபலம், பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி நான் அப்படியே விட்டுட்டு நச்சு கொஞ்ச நாள் அப்படியே கிளாஸ் வந்து கமலா மேடம் வந்து மத்திய சென்னையில் வந்து ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் கமல் கட்சி மக்கள் நீதி மையத்தில். நான் சின்ன ஒரு கேள்வி கேட்க வரேன். நான் வந்து இளையதளத்தில் அமைச்ச ஃபோட்டோ வந்து என் தம்பி இது வரைக்கும் பாருங்கள் நான் அவனை கூட்டினது எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ அது அது அவங்க வந்து டெய்லி லைஃப் நான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தனியாக எது எது அவங்க வந்து டெய்லி லைஃப்பில் வாழ்ந்துருக்க ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு காமிச்சேன். இது வந்து பெரும் இது வந்து நிறைய பேசப்பட்டது, பேசப்பட்டு சில மீடியாவில் வந்து இது வந்து ஃபேக் நியூஸ், திஸ் இஸ் ஃபேக் நியூஸ், நாசர் கெனாட் கீப் லைக் திஸ் திஸ் எஸ் அவர் அவங்க பேரண்ட் அது மாதிரி வச்சுருக்க மாட்டார் ஈஸியாக சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். நாட்டுக்கு வந்து அவங்க எதுவும் பண்ண போகிறது இல்லை, அவங்க அவங்கள தான் காப்பாற்றப்பாங்க கண்டி அப்படி தான் அவங்க மாமியார் மாமனார் ஏன் அந்த கண்டிஷன் நாங்கள் வச்சுருக்கணும். எனக்கு வந்து இது எனக்கு காரணம் தெரியும். நான் கமல் சாருக்கும் கமல் சார் வந்து நான் ரசிகன், அதனால் கமல் சாருக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து நாங்கள் 25 வருஷம் நாங்கள் இருட்டிலேயே வாழ்ந்துட்டோம். யாரை பற்றி யாருமே தப்பாக பேசினதே இல்லை. இவங்க வந்து இப்படிப்பட்டவங்கன்னு அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க அம்மா அப்பா நல்லா வச்சுருக்க மாதிரி நாசர் வந்து அவங்க அம்மா அப்பா நல்லா வச்சுருக்க அவங்க விடலை. என்னத்துனா அவங்க தான் மேனேஜர், அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கலாம் எது வேணாலும் எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுறது. அந்த டிசைட் பண்ணுறது வந்து நாசர் அட்வைஸ் பண்ணிக்கலாம்ல, சரி நீங்களே போங்க உங்கள் வீட்டை பாருங்கள், ஏன் எங்கள் அம்மா அப்பாவை விட்டார். ஆனால் மீட்டிங்கில் எப்படி பேசுகிறாருன்னா நாசர் வந்து ரொம்ப அற்புதமான மனிதராக பேசுவார், ஒரு ஒரு இலக்கணமாக பேசுவார், தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ நல்லா இருக்கும். சரி இப்படிலாம் ஏமாற்றி ஏன் என் தம்பிக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். அவர் வந்து சில புக் பப்ளிகேஷன்லாம் பேசுகிறாரு, ரஷ்யாவில் நடந்தது புக்கை பற்றி பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் நடந்த பெரிய பெரிய ஆத்தர் புக்கெலாம் சொல்கிறாரு. ஏன் எங்கள் அம்மா பற்றி தெரியலையா அவருக்கு? நான் வந்து நான் தூங்கி கிட்டத்தட்ட நான் வந்து 10-12 வருஷங்க சரியாக தூங்கினதே இல்லை. என் வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் நான் நல்லா தூங்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன், அது வரல எனக்கு. ஏன் தெரியல எனக்கு இது ரொம்ப அழகணும், எனக்கு ரொம்ப ஆசை வந்து நான் ஒரே ஒரு நாள் தூக்கம் நல்லா தூக்கணும், ரொம்ப தூக்கத்தில் ஆசைப்படுவேன் நான். அது எனக்கு இன்னைக்கு வரை கிடைக்கல. எனக்கு என்னை எனக்கு தூக்கம் அதை பண்ணிவிட்டு பயத்துக்கிற மாதிரி பண்ணிவிட்டார் அவர். ஏன் எங்கள் குடும்பத்தில் பங்கெடுத்துக்கல சார்? நான் இன்னைக்கு நான் வரேன், இன்னைக்கு நான் பத்திரிகைக்கு வரேன், எனக்கு எத்தனை ஃபோன் தருமா எனக்கு, நீங்கள் நிறுத்துங்க வாபஸ் வாங்குங்க, உங்களுக்கு என்ன வேணால் நாங்கள் பண்ணுறோம். நடிகர் சங்கத்தில் வந்து குறிப்பாக சில இதுங்களை ப்ரைவேட்டான ஆளுங்க நாசரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு நீ வந்து வந்துரு. நான் உனக்கு நான் கேட்டேன், இத்தனை வருஷம் எங்கேயா போனீங்க, நீங்கள் எங்கே போனீங்க தெரிஞ்சதில்ல, எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், எங்கள் அம்மா பார்த்து பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா பார்த்து பார்த்துருக்கீங்க, அப்பா குரல் கொடுக்காது, இப்போ ஏன் நீங்கள் யார் எனக்கு? இது என்னோடய தனி சுதந்திரம், எனக்கு என் பேச்சு உரிமை இருக்கே, எனக்கு என்னால் பேச முடியும். நான் வந்து என்ன யாருன்னா நிறைய ஃபோன் வந்துச்சு இன்றைக்கி காலிலேருந்து, நிறைய ஃபோன், இது பெரிய பெரிய ஆளுங்க யா, சிலவங்க சிலவர் வந்து அதில் ரொம்ப நல்லவங்க, அவங்க எங்கள் வீட்டு தேடினு வந்தாங்க, அவங்க மேலே மரியாதை வச்சுருக்காங்க. அவங்க மேலே சில பேருங்க வந்து உண்மையை பார்த்துக்கிட்ட பிறகு அவங்களோட வார்த்தைகளே இல்லை பேசுகிறதுக்கு. நான் இது வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு நான் இப்போ வந்துட்ட பிறகு நாசரோட ஒய்ஃப் நான் சொல்கிறாங்கன்னா நான் அரசியல் பண்ணுறேன். நான் என்ன அரசியல் பண்ணுறேன்? நான் ட்ரெயினில் வந்தேன், ட்ரெயின்லேருந்து இங்கே வந்து திருப்பி ட்ரெயின் முடிச்சா ட்ரெயினில் தான் செங்கல்பட்டு போவேன். நான் என்னங்க அரசியல் பண்ணுறேன்? நான் நாசரே எனக்கு உதவி பண்ணாத எப்படி எனக்கு அரசியல்வாதிங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்களாம் நாசர் வந்து மீடியாவில் வந்து சொல்ல சமத்தில் கமலா மேடம் தான் பேசுகிறாங்க, அது நாசர் வந்து பேசலாங்க. யாருங்க பேசியிருக்கணும்? யார் அம்மா அப்பா மீடியாவில் வந்துச்சு? கமலாவோட அம்மா அப்பா வரல, யார் பேசணுங்க? நாசர் தான் பேசணும். ஏன் நாசர் பேச முடியல? அவர் பேச முடியாது, உண்மையாக இருந்தால் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக உண்மையாக ஒரு மறுப்பு தெரிவிச்சுக்கணும். இதெல்லாம் பொய், இது எங்கள் குடும்ப விஷயம், இதெல்லாம் சொல்லிக்கணும். அவர் தலையாட்டிக்கினே அவங்க ஒய்ஃப் பின்னாடி போயிட்டார் அவர். எனக்கு உண்மை புரியலை. எனக்கு அவர் இப்படியே நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுவார்? கமலா மேடம், நான் வந்து இது அரசியல் சாதியம் எதுவுமே இல்லை, என்னோட சொந்த பிரச்சனைக்காக நான் வந்தேன். இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தால் எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு? நான் ரெண்டாவது ஒரு பெரிய ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். என் தம்பிக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து
1000 ரூபா கொடுக்குறாங்க, இலவசமாக மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது இல்லாத வந்து இவனுக்கு பஸ் பாஸு ட்ரெயின் பாஸ் வந்து இவர் கூட போகிறவங்களுக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் சட்டத்தில் இருக்குது. நாங்கள் அது வாங்க வந்து நான் 6 ஆண்டையும் இந்த தாசில்தாரையும் சைன் போட்டு வாங்கினா அவங்க எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. என்ன சார் நீங்கள் ஒரு 1000 ரூபா கூட கவர்மெண்ட் காசு விட மாட்டிங்களா நீங்கள்? என்ன சார் பணம் பணம் பணம்னாலே எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எந்த வருமானமே இல்லை. எனக்கு ஒரு வாடகை வருது, அந்த வாடகை வச்சுருந்தா என்னோடய பொழுப்பு தள்ளின்னு இருக்கேன். நான் நினச்சா இன்றைக்கும் ஃப்ரான்ஸ் நான் ஃப்ரெஞ்ச் ரெசிடென்ட். இன்றைக்கும் நினச்சா நான் ஃப்ரான்ஸ் போய்னால நிறைய சம்பாதிக்க முடியும். சரி எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்காக டெடிக்கேட் பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃபு. இப்போ என்னை வந்து ஒரு தொந்தரவு பண்ணுறாரு அவர். என் மனசு மனரீதியாக என்னை வந்து ரொம்ப என்னை டிப்ரெஸ்பேஷனாக பார்க்குறாரு அவர். சார் இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து இதே மாதிரி தான் போயின்னு இருக்கு. நான் வந்து இதில் வந்து பின்வாங்க மாட்டேன். எனக்கு நிறைய பேர் இப்போ தான் பேச வராங்க. நான் நடிகர் சங்கம் போயிட்டு வரும்போது எனக்கு யாரும் என்னை யாரும் பேசவே இல்லை. இப்போ நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நான் பண்ணுறேன். இவங்கெல்லாம் யார் எனக்கு பண்ணுறதுக்கு? அவங்க அம்மா அவங்க பையனே பண்ண சமயத்தில் இப்போ நிறைய பேர் பேசி நான் பண்ணுறேன் இவங்கெல்லாம் யார் எனக்கு? நாசரோட நண்பர்கள் தவிர வேறுங்க யாருமே இல்லை. நாசர் நண்பர்களுக்கு தெரியுமா அந்த கஷ்டம் தெரியுது நாசருக்கு தான். அது தயவுசெய்து வந்து நான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள்லாம் எனக்கு பின்பலமாக இருக்கணும். எனக்கு என்னத்தின நீங்கள் யாருமே இல்லை. எனக்கு நீங்கள் வந்து என்னை பற்றி எங்கள் ஊருக்கு வாங்க, நான் பொய் சொல்கிறது உண்மையாக பொய்யா சொல்லி நீங்கள் விசாரிங்க தயவுசெய்து. என்னத்துக்குன்னா அது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பெரிய நடிகர் வந்து ஒரு நடிகர் சங்க தலைவர் வந்து அவங்க அம்மா அப்பாவை இப்படி வச்சுக்கணும் யாரும் நம்பலை. நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையா தெரியாது. நீங்கள் இன்றைக்கி கூட வரலாம், எனக்கு முன்னாடி கூட நீங்கள் போகலாம். நீங்கள் செங்கல்பேட்டில் வந்து போய் எல்லாருக்கும் தெரியும் நாசர் வந்து. சார் நான் ஒன்று சொல்லிட்டேன் சார், ரம்ஜான் மாதம் பக்ரீத் மாதம் வந்தால் எல்லா பிச்சைக்காரன் எங்கள் வீட்டு கேட்டில் தான் நிற்பாங்க. அவங்களாம் நினச்சாங்கன்னா நாசர் வந்து பணம் நிறைய கொடுத்துட்டு போகிறாரு. வந்து நின்றுங்கன்னா அரை நாள் உட்காந்துட்டுருப்பாங்க. நீங்கள் அந்த டைம் கூட வந்து இப்போ அரை நாள் உட்காந்துங்கன்னா அவங்க டோக்கன் கேட்குறாங்க. டோக்கன் கொடுங்க சார், காசு கொடுங்க சார். எங்கள் நிலைமை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல முடியாது. கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வசதி இல்லாதவங்க. நான் ஒரு டைம் நல்லா சம்பாரித்தேன், அது வச்சு தான் வாழ்ந்துட்டு கண்டி. நான் வந்து பெரிய பணக்காரன் இல்லை சரியா. அவங்க அம்மாவை வந்து இந்த கண்டிஷனில் வச்சு அவங்க வச்சுருந்தது வந்து அவங்க கமிலா தான் கமிலா மேனேஜர்னா எல்லோரும் ஒரு நல்லபடியாக வச்சுருந்துருக்கலாம்ல. என்னோடய இது அது எல்லோரும் நல்ல அவங்க குடும்பம் மட்டும் செழிப்பாக வச்சுட்டு எங்கள் குடும்பத்தை வந்து கிட்டத்தட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ. நான் சும்மாலாம் போடல, இது வந்து அவங்க அன்றாட வாழ்க்கை. அப்புறம் மீதி என்னோடய பர்சனலாக பேசணும்னா நான் பர்சனலாக பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. டைம் தான் நான் பேசுவேன், பட் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக கூட பேச நீங்கள் மீட் பண்ணலாம். என்ன நீங்கள் என்ன சார் விரும்புகிறீங்க, சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு இந்த ப்ரெஸ் மீட் மூலயமா என்ன சொல்லப்போறேன்னா, இவங்க வந்து எங்களை கவனிக்காத ஆளுங்க. இது நாசரோட அம்மா அப்பா, நாசரோட அம்மா அப்பா. நாசர் அம்மா அப்பாவுக்கு வந்து அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது. பையனை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க. என்னத்துக்குன்னா அவன் நடந்த முறை அது. நீங்கள் வந்து நாசர் வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வந்து பேசியிருக்கான் த பஃப்டா எக்ஸலண்ட் ஸ்பீச்னு, கேட்டு பாருங்கள். நாசர் வந்து நடிகன் ஆக்குனது வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுக்கு வந்து சில சொத்துக்கள், நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு. அது அழித்து 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 நாடகம் போடுறேன், ஸ்டேஜ் ட்ராமா போடுறேன், கூத்து பட்டம் போடுறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவர் கிட்டத்தட்ட எதுவுமே எந்த ஹெல்ப்லெஸ்ல ஆகிட்டார். அவர் ஆகிட்ட பிறகு அவருக்கு ஹெல்ப்பே பண்ணல. அவருக்கு என்னான்னு கூட திரும்பி கூட பார்க்கல. அவரே கேளுங்க, நான் சொல்கிறது பொயின்றதுன்னா அவரே கேளுங்க. நீங்கள் வந்து எனக்கு கமல் சாருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேர்ந்தெடுத்து நல்லவராக ஒரு கேண்டிடேட் அறிவிக்கிறேன்னு இருக்காரு. இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு எனக்கு வந்து பதில் சொல்லி அவனுக்கு கமல் சார் எனக்கு வந்து என்ன, இது வந்து பொய்யான தகவலாக சொல்ல முடியாது. ஒரு மீடியாவில் உட்காந்துன்னு வந்து நான் நாசரோட அம்மா அப்பா கிட்ட வந்து என்ன பொய்யான தகவல் சொல்ல முடியாது. ஆகையால் ஒருவேளை கமல் சாருக்கு வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கலாம் இந்த பிரச்சனை இன்றைக்கி எடுத்தீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்லுங்கள் தயவுசெய்து. கூப்பிட்டு கூட பேசுங்க, நான் அது வந்து நான் கண்டிப்பாக நான் வரேன். எனக்கு வந்து ஒரு பதில் வேணும். எப்படி அவங்க ஒரு நடிகர் வயசாகிட்ட பிறகு அரசியல் தான் அப்படி வந்து நான்
அதுக்கு வந்து நான் ஊக்கம் கொடுக்க தயார் இல்லை. அதனால் வந்து கமல் சார் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லணும். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மை உண்மை உண்மை, நான் பொய்யானதெல்லாம் சொல்ல இங்கே விரும்பலை. ஆகையால் கமல் சார் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு வந்து எப்படி இவங்களை வந்து இந்த கேண்டிடேட்டை வந்து இப்படி அறிமுகப்படுத்தலாம். நாசர் நாசர் அம்மா அப்பாக்கே பென்ஷன் கூட இல்லை, சரி கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை, ஏதோ பென்ஷன் வருது காப்பாற்றிப்பாங்க அது கூட இல்லை, எதுனா ஒரு காசு எந்த ஹெல்ப்பும் இல்லை. நானும் எங்கள் வீட்டில் பிறக்கலன்னு வச்சுங்களேன், நானும் ஒரு பையன் இல்லை, சரி எங்கள் அம்மா அப்பா நிலைக்கு எப்படி தரமாக இருக்கும். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சார், நடிகர் சங்கம் பிரச்சனை போயிட்டு வந்த பிறகு நாசர் வந்து மாதம் மாதம் வந்து 25,000 ரூபாய் வந்து எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு பேங்க்கில் போடுறாரு எங்கள் அம்மா செலவுக்காக. அந்த செலவு அது வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லி எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வரும், எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு அந்த 25,000 ரூபாய் வந்து செப்டம்பர் 2017 கொடுக்குறாரு. அதுக்கு என்ன கொடுக்குறாருன்னா இந்த நடிகர் சங்க பிரச்சனை போயிட்டு வந்துட்டு பிறகு எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 4 பேர் பஞ்சாயத்து பண்ணி ஒரு காசு கொடுக்குது நான் வாங்கணுமா சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த காசு தொடலை எடுக்கலை. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி என்னோடய பேர பசங்களே பார்க்கல, எங்கள் நாசர் என்ன நிலைமையில கூட எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா போனதே இல்லை, ஒரு 2-3 தடவை போயிருக்கலாம். அப்படிப்பட்ட ரிலேஷனே இல்லாத நேரத்தில் அவன் காசு என்னத்துக்கு சொல்லி எங்கள் அம்மா வந்து அது நிறுத்தி வச்சுருக்காங்க, அது வந்து தொடவே இல்லை. இப்போ நாசர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஃப்ரெண்டு மூலயமா நான் வந்து கவனிச்சிக்கினே தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. கவனிச்சிக்கினே வந்ததுன்னா அவர் மீது அந்த பேங்க் அக்கௌண்ட் காமி சொல்லுங்கள், 1994 2019 வரைக்கும் காமி சொல்லுங்கள். இப்போ வந்து நடிகர் சங்கம் போயிட்டு வந்த பிறகு தான் இது கொடுத்து வச்சுருக்காரு. அது கூட என்ன என்னத்துக்கு கொடுத்து வச்சுருக்காருன்னா, சரி நாளைக்கு இந்த பிரச்சனை வரும்னு அவருக்கு நல்லா தெரியும், நானும் எங்கள் அம்மா அப்பா கவனிக்கிறேன்னு சொல்கிறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்காரு. அது எங்கள் அம்மா எடுக்கவே இல்லை, வேணால் எங்கள் அம்மா வந்து போய் கேளுங்க, எங்கள் வீட்டில் போய் கேளுங்க. இது மாதிரி இது மாதிரி முதலே தொந்தர் பண்ணியே கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஒரு 25 வருஷமாக இல்லைம்மா நீங்கள் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு காசு கொடுத்துடுவேன், அது என்னோடய பொறுப்பு, கொடுத்துருந்தா நான் நீங்கள் வந்து பேசியிருக்க மாட்டேன்ல. இப்போ நான் நடிகர் சங்கம் போயிட்டு வந்து பிறகு தான் நான் கொடுக்கணும் ஒரு அம்மா அப்பாவுக்கு சொல்லி, இவருக்கு என்ன பதில் இவருக்கு. சரி இவன் வந்து என்ன தெரியும் பண்ணுவான், இவன் என்ன தரம் பண்ணுவான், அவன் பாத்ரூம் போகிறது எங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும், அவன் வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு மோந்து பார்ப்பான் சரிவன், அப்போ தான் தெரியும் பாத்ரூம் போயிருக்கா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எங்களுக்கு நான் சாப்பாடு பியம் ஒரே வாசல் சார் எங்கள் வீட்டில், அவனுக்கு அவன் மனசாட்சியாக இல்லையா சார், அவங்களுக்கு அவனுக்கு மனசாட்சியாக இருக்காதா, எவ்வளவுதான் கஷ்டப்படுவோம் நாங்க சொல்லுங்க. இது எல்லாம் இப்ப என் தலையில் விழுந்துருச்சு சார். அம்மா அப்பா அது என்னானே கவனிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க வந்து நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரே கேள்வி திருப்பி கேட்ப, என்ன பண்ணுவாங்க இவனுக்கு, என்ன பண்ணுவாங்க, எனக்கு 1,000 ரூபாய் வாங்க முடியல, இவனுக்கு வந்து ஒரு 1,000 ரூபாயும் ஃப்ரீ பாஸ் ஃப்ரீ டிக்கெட் வாங்க முடியல. நாசர் நடிகரா இருந்து நான் சாதாரண குடும்பம் தான் வாங்கிட்டு இருப்போம், எங்கே போனாலும் நாசர் 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 நா கிட்டத்தட்ட நாசர் மார்க்கனால எங்கே போனாலும் எனக்கு நாசர்னு கேட்குறாங்க. என்ன ஆச்சு, என்ன ஏன் நீங்கள் இது மாதிரி கஷ்டமாக நீங்கள் கஞ்சுஸாக இருக்கீங்க நீங்கள், ஏன் அவங்களுக்கு தெரியாது, இப்போ இனிமேலே தெரிய வரும் அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியல, என்ன சார் நீங்கள் கஞ்சமாக இருக்கீங்க, நீங்கள் அப்படி நடந்து போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க, அது எங்கள் கஷ்டம் அது. அதனால் என்ன சொல்ல வரோன்னா, எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தை கெடுத்து விட்டாங்க. இன்னொரு அண்ணா இருக்கார் நாசருக்கு அடுத்தவர், அவர் வந்து ஒருவேளை சாப்பாடே இன்றைக்கே பெரிய விஷயமா இருக்குது. அவருக்கும் நாசர் ஒரு உதவி ஒரு காலத்தில் உதவி பண்ணார், ஒரு 30 வருஷம் முன்னாடி வந்து ஒரு லேண்டு கொடுத்தார் அவருக்கு, ஒரு 2.5 ஏக்கர் அப்போ 80,000 ரூபாய் வாங்கினார் கொடுத்துட்டாரு. அது என்ன மாதிரி கொடுத்தாருனா, இந்த இடம் கொடுத்தா நீ வந்து இங்கே வரக்கூடாது, ஒரு கண்டிஷன் பேசிக்கில் கொடுத்துருந்தா அவனும் போகிறதில்ல, அவன் இன்றைக்கி வந்து ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறான். என்னது சொல்ல வரேன்னா, அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிறாருல, நல்ல வசதியாக பார்த்துக்கிறாருல, நான் சொல்ல வரல, நான் சொன்னால் பொறாமப்படுவேன்னுவாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க கமிலா எப்படி இருந்தாங்கன்னு அவங்க பின் வாழ்க்கை போய் ராயப்பட்டையில் போய் கேட்டு பாருங்க, தெரியும், கண்டிப்பாக தெரியும். நான் சொல்ல வரல, இப்போ மீடியாவில் சொன்னால் நான் அவங்களுக்கு கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ராயப்பட்டையில் போயிட்டு ROB ஸ்ட்ரீட்
போய் கேட்டு பாருங்கள் அவங்க நிலைமை என்னான்னு. இன்றைக்கி நிலைமை பாருங்கள், எல்லாத்தையும் மறந்துட்டுக்கு இன்றைக்கி எங்களை எங்கள் குடும்பத்தையும் நாசமாக்கி விட்டுட்டு இன்றைக்கி அரசியலில் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்களோ என்னோடய மன என்னோடய இது நாங்கள் யோசித்து ஓட்டு போகிறதுக்கு வந்து எல்லாருக்கும் கடமை இருக்குது. எல்லாருக்கும் கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும். ஆனால் யாருக்கு ஓட்டு போகிறேன்னு கண்டிப்பாக நீ யோசித்துட்டு நான் இந்த மீடியா மூலியமாக சொல்கிறேன் தயவுசெய்து யோசித்து போடுங்க. இது மாதிரி இவங்களாம் வந்தால் நாட்டுக்கு எதுவுமே செய்ய போகிறதில்லை. என்ன வெளிப்படையாக பேசுகிற இது மாதிரி இவனுக்கு என்ன அங்கே பதில்? இவனு என்ன அங்கே சேர்ந்துருக்கணும் நீங்கள் சொல்லுங்களேன். இவனு என்ன சேர்ந்துருக்கணும் எனக்கு பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம்னா சொல்ல முடியல என்னால் எனக்கு சொல்லி சார். சார் எங்களுக்கு பேக்ரவுண்டு யாருமே இல்லை சார், எங்களுக்கு பேக்ரவுண்ட்றது யாருமே இல்லை. எனக்கு வந்து ஒரு சார் எங்கள் எதிர்கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை சார். அவங்க யார் அவங்க எனக்கு அவங்க யார் நான் யார் எப்படி அவங்க கனெக்ட் பண்ணலாம்? எதுனா பேசுனா அரசியல் நின்றாங்க. என்னோட குரல் கொடுக்கூடாதா? எது பேசுனாலும் அரசியல்னா அரசியல் யார் சார் கொடுத்துருவாங்க? யார் கொடுக்க மாட்டாங்க சார், யார் கொடுப்பாங்க? இது வந்து நம்ம தமிழ்நாடுலன்னா சார் ஓட்டு எப்படி சார்? எங்கள் ஃபேமிலியே சார் விட்டாங்க, எங்கள் ஃபேமிலியே விட்டாங்க. இல்லை கேண்டிடேட்டாக இல்லை எம்பி ஆகுறது மக்களோட தேர்ந்தெடுக்கிறது தான். எனக்கு என்ன சொல்ல வரேன்னா எங்கள் குடும்பத்தை வந்து பிரித்து எங்கள் குடும்பத்தில் என்ன சார் வருமானம் தெரியுமா? எங்களுக்கு 20,000 ரூபா வாடகை வருது, அதுதான் எங்களுக்கு வருமானமே. வேறு எங்களுக்கு வேறு நான் சொந்தமாக கட்டினேன், நான் ஒரு வீடு கட்டினேன். நல்லா நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து நான் ஃப்ரான்ஸில் கொஞ்ச நாள் இருந்தேன். போயிட்டு பிறகு நான் வந்து ஒரு நான் இருக்கிற வீடு வந்து இவர் வீடு, என் தம்பியை வீடு எங்கள் அம்மா வாங்கி எங்கள் அம்மா வந்து ஒரு காலத்தில் வந்து 40-50 ரூபா கொடுத்தோம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, சரியா? அப்புறம் எங்கள் அம்மா ஒரு 50 ரூபா போட்டு இது மாதிரி இவனுக்கு இதெல்லாம் சொத்து இருக்குன்னு சொல்லி ஒரு இடம் வாங்கினாங்க. வெறிய இடம் தான், ஒரு ஓலை வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன்னா சரி நான் ஃப்ரான்ஸ் போய் ஒரு டைமில் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் சம்பாதிக்க ஆரம்பித்தப்போ நான் ஒரு வீடு கட்டினேன், நான் பெரிய வீடாக கட்டினேன். கட்டி இவன் பேரில் தான் நான் ஒன்று வச்சுருக்கேன். எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சொன்னாங்க வேண்டாம் உன் பேரில் மாதிரி. நான் சொல்லிட்டேன் வேண்டாம், இது அவனோட வீடு, நான் அவன் வீட்டில் நான் இருக்கேன், அவனுக்கு பிறகு வேணால் நான் எடுத்துக்கலாம் கண்டி, இது அவன் வீட்டில் நானும் இப்போ நானும் எடுத்துக்கலாம். என் பையன் விரட்டி விட்டுருவா சார் இவனே, நானும் என் பேர் எடுத்துன்னு வச்சுங்களேன். என் பையன் குழந்தை இப்போ 10 வயசில் இருக்கான், 16-18 வயசுல திருத்தி விட்டுருவான் என் தம்பியை வந்து பிச்சைக்காரன் விரும்பலை, நான் விரும்பவே இல்லை என் தம்பி சார் எப்படி தான் விடுவேன் நான் நாட்டில் பாருங்க எங்கே போனாலும் வயசான பொங்கலாம் ரோடில் இருக்காங்க, இவங்களாம் கைப்படி ஆட்டோ கை விடப்படல, இவங்கெல்லாம் பசங்களை தெரிச்சு அனுப்பிச்சிருக்குது. நான் சரி இது மாதிரி செய்கிறேன்னா ஏன் எங்களை பண்ண மாட்டாங்களா சார்? இது இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் எவ்வளோ கம்பல் பண்ணாங்க, வீடு அவன் பேரை மாற்றிக்கடா, நாளைக்கு பிரச்சனை வரும்டா, நாளைக்கு வந்து நீங்கள்லாம் வந்து ஒரு ஒற்றுமையாக இல்லை. இப்போ நான் சொன்னேன் அப்படி போட்டு சொத்து வேண்டாம் எனக்கு, இருக்க வரைக்கும் நான் இங்கே இவன் வீட்டில் இருப்பேன், இவனுக்கு பெருகணும் எடுத்துப்பக்கண்டி இவன் அரபி நான் வந்து அவன் எடுத்துக்க மாட்டேன், அவன் சொத்து எனக்கு வேண்டாம். இன்றைக்கி வரலாம் சார், இன்றைக்கி நான் நினச்சா ஃப்ரான்ஸில் வந்து 2,50,000 ரூபா 3,000 ரூபா சம்பாரிச்சிருந்தாள், புரியுதா? எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு நான் இங்கே வந்து இவங்களுக்கான உழைச்சுட்டுருக்கேன். இது நாசரே கேளுங்க, உண்மையாக பொய்யான்னு இது நாசரே கேளுங்க. இவருக்கு என்ன இப்போ வருமானம் ஃப்ரான்ஸ் போகிறது இல்லையே கேளுங்க. உண்மையாக இன்றைக்கூட நான் போகலாம் நினச்சேன், நான் இன்றைக்கி நாளைக்கு நான் கிளம்பி போகலாம். ஏன் நான் என்ன என்னோடய தாயை வந்து நான் விட்டு போக முடியாதுன்னா அவங்கள எதுவும் பண்ண முடியாது, அவங்கள வந்து தண்ணி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் எப்படி சார் விட்டு போக முடியும்? எனக்கு ஆசைனால எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆசை எனக்கு, என் அம்மா வந்து எனக்கு தெய்வம் மாதிரி, எனக்கு வந்து ஈடு இல்லாத ஒரு எனக்கு வந்து அற்புதமான ஒரு அம்மா. அவனுக்கு கொடுத்து வைக்கல அவனுக்கு. நான் சம்பாரித்து நிறைய பேருக்கு உதவி தான் பண்ணியிருக்கேன், நிறைய உதவி பண்ணியிருக்கேன். வேணால் நீங்கள் நான் மட்டும் தான் வந்தேன் ஒன்று உங்களோட அண்ணன் இருக்கப்பே கேட்டு பாருங்கள். நான் வந்து பொய் சொல்ல முடியாது, என்னத்தினா அவர் பெரிய ஆள், நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், என் மேலே கொலை முயற்சி கூட பண்ணலாம் அவங்க. அது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து நாசர் கமிலா அவங்க மச்சான் நவாஸ்
இந்த மூணு பேர் தான் இருப்பாங்கன்னு எனக்கு என்னை யாரும் என்னை டச் கூட பண்ண மாட்டாங்க. எனக்கு இது நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பாக ஏற்றுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நான் ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன். நான் துன்பத்திலே வாழ்ந்துட்டுருக்கேன். என் வாழ்க்கையே ஒரு துன்பம்தான் கண்டி, ஒரு இன்பமே இல்லை எனக்கு. அடுத்தவங்களுக்காக தான் நான் என்னை தேஞ்சி தேஞ்சி போயிருக்கேன்டி. எனக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு அது ஒரு எனக்கு ஒரு ஆசை எனக்கு. ஏன்னா கேளுனா கேளுங்க சார். சார் நான் செய்யணும்னு நினைக்கல சார். ஒரு 26 வருஷம் கடந்து போயிட்ட பிறகு எங்கள் அம்மா வந்து ஒரு அந்த டைமில் வந்து 45 வருஷம் 50 வருஷம் இருந்திருக்கலாம். அவங்க நிறைய கனவுகள் இருந்திருக்கலாம். எங்கள் பையன் நடிகன் ஆகிடுவார், நடிகன் ஆகிட்டு பிறகு நான் இப்படி அப்படி அவங்க எதுவுமே பண்ணாத. இப்போ என்ன எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, டே கஞ்சி ஊற்றுனா பரவாயில்லடா சந்தோஷமாக இருக்கலாம், அவன் பணம் எனக்கு வேண்டாம், நீ அப்படி மீறி நீ அவன் பணம் வாங்கணும்னு நினச்சானா அந்த பணம் நான் வாங்க மாட்டேன், நீ கூட வேண்டாம், நான் போய் தர்காவில் உட்காந்துக்கிட்டு நான் பிச்சை எடுத்துனா சாவுண்டா கண்டி அவன் பணமே வேண்டான்றாங்க. காரணம் என்ன எனக்கு தெரியணும். ஒரு பையன் அவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்காங்க அம்மாவை, உண்மையாக சொல்லுங்க, உண்மையாக இல்லையா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்களேன். எங்கள் அம்மா வெளிப்படையான சொல்கிற வார்த்தை அது, நான் பணம் வாங்கவே மாட்டேன். என்னத்தையும் எனக்கு நிறைய ஆசைகளாக இருந்துச்சு. ஒரு 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 டைம் நிறைய ஆசை. ஒரு நடிகை என்ன சார், எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்கெல்லாம் காரில் போனோம். இவனுக்கு இவன் கார் பைத்தேவன், யார் கார் வந்தாலும் எங்கள் தெருவு நின்னா தான் ஏறி போய் உட்காந்துப்பான். இவன் சார் ஒன்று பண்ணுவான், இவனுக்கு வந்து இவனுக்கு சுயநிலை சரியில்லை. குழந்தையிலேருந்து ட்ரெஸ் கேட்டு அப்படியே போவோம். இன்றைக்கி வந்து அக்கம் பக்கம் கேட்டால் தெரியும். சார் இதெல்லாம் நாசருக்கு கொஞ்சமாக இருக்கு. அவனோட தம்பி தானே சார். இப்போ நாளைக்கு வந்து இப்போ வந்துடுச்சு. யாருக்கு அசிங்கம் அது, யாருக்கு அசிங்கம் சொல்லுங்கள். இவங்க வந்து நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். இப்போ நாட்டுக்கு வந்து கமலா மேடம் என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வெளியே போவோம் அவன் தம்பி சொல்லி அவனுக்கு கட்டுப்பாடில் வச்சுருந்துக்கலாம் இல்லையா. ஆமாம் சொல்லுங்கள் சார். வேறு என்ன அரசியல் சார், வீட்டுக்கே பண்ணாதவங்க, வீட்டுக்கு வந்து சுத்தமாக பண்ணல. நான் போய் சொல்ல முடியாது உட்காந்துங்கன்னு வந்து. அரசியல் தகுதினால் தகுதி வேணும். படிக்காதவங்களே நிற்கிறாங்களே, படிக்காதவங்க நிற்கிறாங்களே, 10th படிக்கிறவங்க நிற்கிறாங்க, +2 படிக்கிறது அவங்களாம் நான் தகுதி இருக்குது. இப்போ படிச்சுட்டா மட்டும் அறிவு வந்துடும்ன்றீங்களா நீங்கள், எம்ஃபில் பண்ணியிருக்காங்க அவங்க, அதனால அவங்க படித்து மேதி ஆகிடுவாங்களா. மேதையானா இந்த கண்டிஷன் அவங்க அம்மா அப்பா வச்சிருக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள். நான் அப்படி சொல்ல யாரோனா நிற்கலாம். இப்போ நானே அந்த தொகுதியில் நின்னா இந்த பிரச்சனை வெளியே போச்சுன்னா அவங்களோட அதிகமாக ஓட்டு வாங்க முடியும். என்னால் சுயேட்சாவே நின்னாலே என்னால் அவங்களோட கண்டிப்பாக அதிகமாக ஓட்டு வாங்க முடியும். முடியாதுன்றீங்களா நீங்கள்? அப்புறம் எனக்கு கேண்டிடேட்டுக்கு என்ன தகுதின்றீங்களே? தகுதின்றது வந்து ஒரு மனசுலேருந்து இறக்கத்தம்மா வேணும். புரியுதா? சும்மா படிச்சுட்டேன் நான் ஆசரோட பண்டாட்டி நான் வந்து நல்ல வசதியாக இருக்குது அதெல்லாம் தகுதி இல்லை. தகுதி என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், அதுதான் தகுதி. நான் சொல்கிறது தப்பா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நான் படிச்சுட்டேன், நான் வந்து நான் கமலாசன் சார் கட்சியில் இருக்கேன், நான் வந்து பெரிய நடிகரோட ஆட்சி, அது தகுதியே இல்லை. மீதி நடிகர் நீ மீதி நடிகர் வைஃப்லாம் இருக்காங்களே அவங்க ஏன் வரல? இருக்காங்களே ஏன் வரல? நீங்கள் சொல்லுங்களேன். இத்தனையோ நடிகர் இருக்காங்க, ஏன் அவங்க ஒய்ஃப்லாம் கூட்டின்னு வரல சொல்லுங்கள் சார். சொல்லுங்களே, தகுதியை பற்றி கேட்ட சொல்கிறேன். அது எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்ல. நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்ல. இன்னும் அவங்க தகுதி இருக்குது, நான் கேட்குறேன் என்ன தகுதி இருக்குது? இந்த நன்மையில பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு தகுதி இருக்குன்றீங்களா சொல்லுங்களேன். இல்லை நீங்கள் தான் சொல்லணும். சார் நான் வேட்பாளர், சார் வேட்பாளர் வந்து கமலா மட்டும் தான் வேட்பாளரா? எத்தனை பேர் இருக்காங்க அந்த வேட்பாளர் அந்த இடத்துல? அவங்களும் தகுதி தானே நினச்சி நிற்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து கமலா அந்த இடத்துல எப்படி ஒரு 20 பேர் தான் நிற்பாங்க, சுயேட்சை கூட நிற்பாங்க, அவங்களும் தகுதி உள்ளவர்கள் தானே. நாசரோட அந்த கமலாவோட பேக்ரவுண்ட் என்ன? நாசரோட ஒய்ஃப். வேற என்ன தகுதி இருக்குது சொல்லுங்களேன். என்ன நீங்கள் சொல்லுங்க, வேற என்ன தகுதி இருக்குது? அது மட்டும்தான், வேற என்ன தகுதி எதுவுமே இல்லை. தகுதின்னா இவங்களும் சரியாக வச்சுருந்துருக்கணும். இன்றைக்கி வந்து நான் மேடையில் வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் இடம் விட்டு இருக்கக்கூடாது எனக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கரெக்டாக இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் அவங்களுக்கு தகுதி இருக்குது, நான் கேட்க என்ன தகுதி இருக்குது? அவங்க பின் வாழ்க்கையை போய் பாருங்கள். நீங்கள் அவங்க தகுதி இருக்காங்களா இல்லையா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகே ஓகே சார். சார் நான்